ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரோஸ் மில்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான சிறப்பை வீட்லயே செஞ்சு இந்த ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் போல பால் காய்ச்சிட்டு அதை கொஞ்ச நேரத்துக்கு ஆற வைக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பால் காய்ச்சிக்க போறோம். ஒரு அரை லிட்டர் போல பால் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்து இதுக்கு தேவையான சிரப் செய்ய போறோம். அதுக்காக ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன். அது கூட அதே கப்பால ஒரு கப் தண்ணியும் சேர்த்து இது நல்லா பாவு காய்ச்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக கூடாது. கொஞ்சம் கையில எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு வர்ற அளவுக்கு தான் இந்த பாவு இருக்கணும். இப்போ பாவு பார்க்கும்போதே நல்லா தெரியும், கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். ஃபுட் கலர் வந்து நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 டிராப் வர்ற மாதிரி இது கூட சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது இது கூட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துடலாம். ரோஸ் எசன்ஸ் வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ரோஸ் எசன்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அந்த பன்னீர் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இதே ரோஸ் வாட்டராக இருந்துச்சுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாம். பாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கு, இதை ஆற விட்டுறலாம். பாவு காய்ச்சறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப டைட்டாக கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது இறுக விடணும். ரொம்ப டைட்டாகிற வரைக்கும் வச்சுக்கக்கூடாது. இப்படி ட்ராப் விடும்போது ரொம்ப லேஸாக போயிட்டு அந்த ட்ராப் விடணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஆற விட்டுருவோம். ஆற விட்டோம்னா இன்னும் கூட கொஞ்சம் திக் ஆகும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்பூனல் எடுத்து விட்டோம்னாக்கா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இதை நம்ம இப்போ ஒரு பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் எதுலேயோ ஒன்றில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது இந்த சிரப் சேர்த்துட்டு நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நான் ரோஸ் மில்க் செஞ்சு கட்ட போகிறேன். அதுக்காக அந்த அரை லிட்டர் பாலையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நான் பிளண்டரில் மாற்றிருக்கேன், மிக்ஸி ஜாரில் கூட நம்ம மாற்றிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அந்த சிரப், ரோஸ் சிரப் இதை சேர்த்துக்கணும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். நம்ம சிரப் ஏற்கனவே சுகர் சேர்த்து செஞ்சதுனால 1 டீஸ்பூன் போதும். இனிப்பு ரொம்ப தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸில் அடித்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லுன்னு குடிக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம மிக்ஸில் அடித்ததுமே வடிகட்டிட்டு அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இது கூடவே இந்த சாப் சாஸ் அதையும் ஊற வச்சு சேர்த்து இது கூட கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்தியும் கூட. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான ரோஸ் மில்க் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.